இப்போ அதிகமா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் விக்ரம் திரைப்படம். இந்த திரைப்படம் ஜூன் 3 தேதி லோகேஷ் கனகராஜ் அவரோட இயக்கத்துல உலக நாயகன் கமல்ஹாசன் அவரோட நடிப்புல வெளிவர இருக்கு. இதுக்கு முன்னாலே வந்து உலக நாயகன் கமல்ஹாசன் அவரோட நடிப்புல 1986 ராஜசேகர் அவரோட இயக்கத்துல விக்ரம் அப்படின்ற டைட்டில் ஒரு மூவி வெளிவந்திருந்தது. விக்ரம் 1986 வெளிவந்த விக்ரம் திரைப்படம் சுஜாதா அவர் எழுதி ஒவ்வொரு வாரமும் வெளிவந்த ஒரு பிரபலமான வார பத்திரிகையினுடைய கதை. அந்த கதையை வந்து கமல்ஹாசன் திரைப்படமா எடுத்திருப்பார். முதல்ல இந்த காலகட்டத்துல ஒரு திரைப்படத்துல இருந்து ஒரு இமேஜ் வெளியில வந்தாலே படம் போயிடுச்சுன்னு யோசிக்கிற சந்தர்ப்பத்துல வார வாரம் வெளிவந்த ஒரு வார தொடரை வச்சுட்டு கதையை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தைரியம் வேணும். தமிழ் சினிமாவில 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி முதல் முதலா உருவாக்கப்பட்ட திரைப்படம் விக்ரம். விக்ரம் திரைப்படத்துக்கான இசையை இளையராஜா வழங்கியிருப்பார். முதல் முதல்ல தமிழ் சினிமாவில கணினியை பயன்படுத்தி பாடல்களை பதிவு செய்த முதல் திரைப்படம் விக்ரம் தான். கமல்ஹாசன் விக்ரம் திரைப்படத்தை உருவாக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது முதல்ல மணிரத்னம் அவரை வச்சுதான் இந்த திரைப்படத்தை இயக்குவோம் அப்படின்னு யோசிச்சிருக்கார். இருந்தாலும் ஒரு பெரிய முதலீட்டுல இந்த திரைப்படத்தை உருவாக்குறதுனால முதல்ல ஸ்டார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இயக்குநரை வச்சு உருவாக்க யோசிப்பாங்கல்ல. ஸோ அதனால ஏற்கனவே காக்கி சட்டை திரைப்படத்துல சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த ராஜசேகர் அவரை வச்சே இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருப்பார். விக்ரம் திரைப்படத்தோட கதை ஒவ்வொரு வாரமும் வார இதழ்ல வெளிவந்த அதே சமயத்துல மறுபக்கம் பாத்தீங்களா படம் நடந்திருக்கு. இப்படிதான் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி 80s 90s வெளிவந்த திரைப்படங்களுடைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அதோட பாடலும் பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களா, திங்கள்ல இருந்து வெளி வரைக்கும் நண்பகல் 12 மணிக்கு 2 ராகங்கள் பார்க்க மறந்துடாதீங்க.